अखंडानंदसंबोधोवंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुं। நாம் நித்தியபடி எப்பொழுதுமே எல்லாரும் பரமானந்த ரூபமான பிரம்மமாகவே இருக்கோம். எப்படி பத்துவே நதியை கடந்து போனப்புறம் எண்ண ஆரம்பிக்கிறவனும் பத்தாவது பேர் வழியாக இருந்து முழிச்சென்றிருந்து எண்ணும் பொழுதும் தான் இல்லை இறந்து விட்டேன் என்றதான எண்ணம் போல் பேசுகிறான். ஒம்பது பேர் இருக்கா தசமன காணும். இந்த தசமகாங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் யார் காணும்னு சொல்கிறானோ அவன்தான். இது என்ன பெரிய ஆச்சரியம்! இதுக்கு தான் அவித்தியன் பேர். எங்கேயுமே இது மாதிரி ஒன்று ஒன்று நவித்தியதே இது அவித்யா, வித்தியே இல்லை அவித்யான்னு ஒன்று. முழுப்பூஷணிக்காக இத்தினோண்டு சாதத்தை மறைக்கிறதுங்கிற மாதிரி முழிச்சுருக்கான் என்றான். ரொம்ப கான்ஷியஸாக இருக்கான். தசமஹா அகம் மிருத்தகான்னு சொல்லலையே அப்படியே. தசமோ மிருத்தகா மீன்ஸ் ஐ டெட் சொல்லாமா? நீங்கள் பிரம்மமாக நித்தியமுக்தஸ்வரூபமாக இருந்துட்டே பிரம்ம எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு பந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அதுதான். இதுக்கு தான் வித்யேன்னு பேர். இதை நாம் என்னத்தினாலேன்னு கேட்டால், இந்த ஒரிஜினலான ஆத்மா எப்பொழுதுமே எந்த சுகதுக்கங்கள்லையும் ஜாகிரத் சொப்பன சுசுப்திகளிலையும் சம்பந்தப்படாமல் வெறும் எலிமினேட்டிங் ஸ்வப்பிரகாசமான ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அது பளிச்சுன்னு தெரிய வைக்கிறதுக்காக வந்ததான புத்தி ஆர் இன்டலெக்ட் ஆர் மைண்ட் ஆர் மனசு, இது வேணால் சொல்லலாம். இது ஆல்வேஸ் சேஞ்சிங் மிரர், கலர் சேஞ்ச் ஆகும், அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனுடைய எண்ணங்களெல்லாம் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்சிங்காகவே தான் இருக்கும். வெயில் சூடாக தானே இருக்கும். வெயில் ஜில்லுன்னு இருக்கிற வெயில் ஒன்று, சூடான வெயில் ஒன்று, ரெண்டு உண்டான சுவாவம். சஞ்சலமே மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்திருடம் பத்திருடம். அதை பற்றி தான் அந்த பேசி அது என்ன பண்ணுறதுன்னா, ரிஃப்ளெக்டட் இமேஜ் மனதில் தெரியக்கூடியதில் இந்த ஆட்டத்தை அதில் காட்டும். நீல கண்ணாடியில் நம்ம முகம் நீளமாக தெரியுமோ தெரியாதோ, மஞ்சளில் மஞ்சளாக தெரியுமோ தெரியாதோ, உடனே மூஞ்சி மஞ்சள் பறிச்சு போச்சு நீளம் பறிச்சு போச்சுன்னு யாராவது வைத்தியத்துக்கு போகிறோமோ? ஏன் போகல? விவேகம் இருக்கு. தட் இஸ் மை அன்ரியல் இமேஜ். தட் and myself, even though equal, identically equal, tathapi, அப்படி இருந்தாலும் நான் நீளமாகவில்லை என் முகம் நீளமாயிருக்கிறது, என் முகம் நீளமில்லை என் முகம் நீளம். உபாதி உபாதி சம்பிருக்தத்தை காட்டிலும் தான் வேறாக இருக்கிறத உணர்றோம். இங்கே அது உணராமல் இந்த வேறுபாட்டை மறைக்கக்கூடியதான ஒரு சக்தி தான் அவித்யான் பேர். அதனால் என்னாச்சு, அந்த முகம் ஆடுறச்சு நீளமாக இருக்கச்சு நான் நீளமாயிட்டேன், அது பச்சையாக இருக்கச்சு நான் பச்சையாயிட்டேன், அது வந்து ரொம்ப பெருசாக காட்டக்கூடியதாக இருந்தால் நான் ரொம்ப குண்டாயிட்டேன், அது ஒல்லியாக காட்டக்கூடியதாக இருந்தால் நான் ரொம்ப அழிச்சு போயிட்டேன். எல்லாம் நமக்கு தோற்றமே போய், அந்த தோற்றம் தோற்றம்தான் உண்மையல்லங்கிற அறிவு இருக்கா இல்லையா? அதுபோல் இந்த திட சாட்சா்காரம் வந்தவர்கள் ஜாக்கிரத்தில் அந்த ஜாக்கிரத் கண்ணாடியில் அது ஒரு நிமிஷம் தெரியுது, சொப்னத்தை ஒரு நிமிஷம் தெரியுது, சுசுப்தியில் ஒரு நிமிஷம் தெரியுது, பால்யாதிஷ்வபி ஜாக்கிரதாதிருதா சர்வாசு அவஸ்தாசு, இந்த மூணு நிலை மட்டும் இல்லை, சர்வாசு அவஸ்தாசுன்னு சுகப்படுற நிலை, துக்கப்படுற நிலை, ஏழையாக இருக்கிற நிலை, பணக்காரனாக இருக்கிற நிலை, ஓடுற நிலை, உட்காண்ற நிலை, தியாயதீவ லேலாயதீவா அப்படின்னு ஒரு வாக்கியம் ஃப்ரீக்வெண்ட்லி கோட் பண்ணுற ஆதிசங்கர். இது ஒன்றையும் நேதி நேதினு ஒரு ரெண்டு வார்த்தை
இதையும் கிட்டத்தட்ட 50 தரம் கோட் பண்ணிருக்கார். மோஸ்ட்லி நிறைய நேரம் கோட் பண்ணுறது பிருகதாரண்யக சாரம். அந்த அத்தியாசம் தான் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு 485வது ஸ்லோகத்தை சொல்லி போன கிளாஸ் முடிஞ்சுது. அநாத்மன்யகமித்யேவயோயம் அத்தியாச ஈரித சாத் உத்தரோத்தராத்தியாசே பூர்வ பூர்வஸ்து காரணம். இப்போ கிளிஞ்சல் பளபளன்னு இருக்கிறதுனால வெள்ளி மாதிரி தெரியுது. கயிறு நீளமாக வளசலாக விழுந்திருக்கிறதுனால பாம்பு மாதிரி தெரியுது. கயரில் வெள்ளி தெரியுமோ? கிளிஞ்சலில் பாம்பு தெரியுமோ? இப்போ என்ன, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த ஒன்றுனுடைய சிமிலாரிட்டி இருந்ததுன்னா அது இப்போ உங்கள் காரும் என் காரும் ஒரே மாதிரி சைஸு, ஆனால் கம்பெனி வேறு. பார்த்தா என்ன தோணும், உங்கள் கார் வந்தால் என் கார் வந்தால் மாதிரி. உங்கள் கார் சின்ன கார், பழைய காலத்து கார், முன்பக்கம் நீளமாக இருக்கும், பின்பக்கம் செப்பையாக இருக்கும். என் கார் பிளைமூத்து அப்படின்னாக்க வித்தியாசம் மாற்றி தெரியுமோ? அதுக்காக என்ன பண்ணியிருக்கார், பை நேச்சர் நமக்கு இந்த 5 கோஷங்கள் இருக்கு இல்லையா, அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய, அங்கேருந்து வாங்குவோம், ஆனந்தமய விஜானமய மனோமய பிராணமய அன்னமயன். இந்த சைத்தன்யம் பளபள பளபளன்னு கொள்ளியோ, இது 5 ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி உடையது. அது இதில் வந்தோடனே இது பார்த்தா இதுவே சைத்தன்யம் போல இருக்கு, சைத்தன்யம் ஆபாசம். அந்த ஆபாசங்கிறது வரும்பொழுது என் முகம் மாதிரியே தானே இருக்கும் கண்ணாடியில். நான் அங்கேயே இருந்தால் கண்ணாடியில் பியூட்டிஃபுல்லாக தெரியுமா? நான் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் கண்ணாடியில் அங்கேயே தெரியுமா? வெற ஒன்று போட சொர ஒன்று முளைக்குமான்னு. பிம்பாதிவோ தோ பிம்போ ராமதேகாத்ததாபரோ லவகுஷால் காணம் பண்ணிச்சு சொல்கிறார். எல்லா ஜனங்களும் ராமரை பார்த்துருக்கா காட்டிலையும். இந்த குழந்தைகள் ரெண்டும் சீதை தான் இவன்னு தெரியாது, வேஷத்தில் வந்திருக்கா. குழந்தைகளை பார்த்தா ராமனே உரிச்சு வச்சா மாதிரி இருக்கு, இது போல் இருக்குது, ராமன் ஃபோட்டோ மாதிரியே இருக்கு, ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. பிம்பாதி ஓத்திதோ பிம்பவ் ராமதேகா ததாபரோ, சின்ன பையனாக இருக்கா அவர் வயசானவரா, அப்படியே தானே இருக்கும். அதனால அதையேவ ஆத்மதா புத்தி தேகாட்சாதௌ அநாத்மனி மூடானாம் பிரதிபிம்பாதௌ பாலானாம் இவ திருஷ்யத்தே. இது நடத்தி 4 அதிலேருந்து கொண்டு வரேன். அருமையான பாயிண்ட். குழந்தையா இருந்து விவரம் தெரியாத பொழுது கண்ணாடி ஆடுறச்சே தன்முகம் ஆடுறதுன்னு ஏமாந்து அடற குழந்தைகளை சமாதானப்படுத்திருக்கோம். டாக்டர்கிட்ட வரைக்கும் கூட்டின்னு போய் டாக்டர் கிளிப்பு போட்டு கிளிப்போடு சேர்ந்து ஆடுறது, அதனால் ஆட்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறத தவிர அந்த கண்ணாடிக்கு நேராக கிளிப்பு போட்டதுக்கு ஆடாமல் இருக்குமான்னு கிளிப்பு சேர்ந்து ஆடுறது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட். இந்த கண்ணாடி எடுத்து வச்சுட்டா பரவாயில்ல, ஏன்னா அதுக்காக எடுத்து வைக்க முடிஞ்ச கண்ணாடியாக இருந்து எடுத்து வைக்கிறேன், எடுத்து வைக்க முடியாது அந்த முடியாது, மைண்ட் எடுத்து வச்சு விடலாம் சார், சரியாக போடும்னா யார் எடுக்கிறது யார் வைக்கிறது? ஹார்ட் எடுத்து அண்டை வைக்கலாங்கிற, மெயினையும் எடுத்து அண்டை கொஞ்சம் நேரம் வைக்கலாம், ஆனால் அதனுடைய சக்தியை எடுத்து வைக்க முடியாது. சைக்கிளாட்டிஸ்ட் மைண்ட் எடுத்து தனியாக வச்சு ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரிகிறதோ? ஹார்ட்டுக்கு இருக்கு, கிட்னிக்கு இருக்கு, கிடையாது. ஆ பத்தியில் இது வரைக்கும் வரல, எடுக்க முடியாது. கிருஷ்ணர் குழந்தையார் கழிச்சு நந்தகோபுரத்தை விளையாடினாதான் தமிழ்நாண்டே போனவரா அவளும் இந்த மாதிரி மொசைக் மாதிரி அந்த காலத்தில் வேறு என்னவோ இருந்திருக்கேன். இவர் இப்படி வரைச்சே அங்கே எதிர்க்க ஒரு குழந்தை வர மாதிரி தெரிஞ்சுதான் அவருக்கு. யாருக்கு? கிருஷ்ணன். இது பாகவதத்தில் இல்லை, வேதாந்த புஸ்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருக்கார் பிரதிபிம்பம் மாதிரி. உடனே கிருஷ்ணர் இப்படி இப்படின்னாராம், அவரும் இப்படி இப்படின்னாராம், பிடிச்சி இழுத்து பார்த்தாராம் வல்லையா, ஓன்னு அழுதாராம். விசோதம் வந்தாலும் அப்பா அது கிருஷ்ணர் தான் ஏமாத்துறார், அந்த பையனை கூப்பிட பல கோடி வருஷம் கூப்பிடுங்க வருமா இல்லைந்து வேறையாது. என் மாதிரி ஒரு பாப்பா இருக்குது, பிடிச்சி கொடுத்தா தான் தேவையில்லை அப்படின்னு ஒன்று அது மேலே ஒரு துணியை விரிச்சுட்டு வரலாம் இவன் சர்தான்.
குழந்தைய எடுத்துன்னு போய் மேலே ஒரு துணியை விரிச்சு விடுறோம், துணி ரிஃப்ளெக்ட் ஆகாம. என்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஈவன் அன்னமய கோஷம் நாலு கோஷங்களில் ரிஃப்ளெக்டடாக சைதன்ய ஆபாசம் வந்தவுடனே இதுவும் சைதன்யம் போல தெரிகிறது. எதுபோல பிரதிபிம்பத்தினுடைய ஆற்றம் பிரதிபிம்பம் மாதிரியே இருக்கிறதுனால குழந்தைக்கு எப்படியோ சாதிருஷ்யம் வித்யதே புத்தௌ ஆத்மனோத்யாச காரணம். அதனால தான் இந்த இல்யூஷன் அண்ட் இல்யூஷன் நமக்கு வருது. இது இது வரத்துக்கு ஒரு காரணம் இல்லை, இதை நாம் பிரித்து புரிஞ்சுக்கணும். சரி, இது இயல்பாகவே இருக்கட்டுமே. ஸ்படிகமானது கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருக்குங்கிறது தெரியுமா இல்லையோ? ஷேப்பு பூ மஞ்சப்பூவெல்லாம் வச்சா ஷேப்பாகவும் மஞ்சளாகவும் தெரியறதோ இல்லையோ? ஒருத்தன் கேட்குறான், ஷேப்பாக தான் இருக்கட்டுமே, ஒரு ஸ்படிகம் ஷேப்பு, ஒரு ஸ்படிகம் மஞ்சள், ஒரு ஸ்படிகம் வலுப்பு, இருக்கட்டுமே இருக்கட்டுமேன்னு யாரை கேட்குறத? கலராக இருந்தால் ஸ்படிகன் பேர் இல்லை, ஸ்படிகம்னா கலர் இல்லைன்னு நாம் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே, இன்றைக்கி புதன்கிழமையாக வச்சுப்போம் சார்னா யார் வச்சுக்கிறத? நீங்கள் தானே வச்சுருக்கீங்க, செவ்வாய்ங்க திங்களாக இருந்தானே இருக்கலாம். ஹூ இஸ் டு சேஞ்ச்? இது சம்பிரதாயமும் வந்திருக்கு. அதுவரை இந்த அத்தியாசம் அனாத சம்பிரதாயமாக வந்துருக்கான். நேற்றுக்கு ஏமாந்தா ஏன் முந்தானா ஏமாந்தா முந்தானா ஏமாந்தா. இது வேதம் லேட்டாக கற்றுக்கிறவா தானே ஸ்வரம் பார்த்து ஏதோ தப்பாக எல்லாம் நொடு பண்ணிட்டு எங்கள்கிட்ட வருவா. சத ஜென்மம் ஆனாலும் எங்களுக்கு தான் ஸ்வரம் மாறுமே, போய் அவளுக்கு ஸ்வரம் வர பழைய பார்த்துனே பத்து கிலோ இல்லையா? சங்கீதம் கற்றுக்கிறச்சே முதல்ல வந்தாட்ட கற்றுக்கணும். நீங்களாம் ஒரு பாட்டு பாடிட்டு அங்கே போனால் என்ன தப்புத்தாளன்னா வேற என்ன? இனி இந்த ஜென்மா போய் அடுத்த ஜென்மா வந்தது தான் சரியா? அதுபோல் நமக்கு பல கோடி ஜென்மாவாக பிகினிங் இல்லாமல் இப்படி இந்த ஒரு சாதிஷ்யம் இருக்கிறதுனால அதையும் இதையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி பளிச்சுன்னு புரிஞ்சிக்கக்கூடியதான விவேக ஜானம் ஏற்படாததுனால இப்படி நாம் ரொம்ப நாளாக ஏமாந்துருக்கோம். ப்ராப்ளம் பூரா இந்த அத்தியாசத்தினாலும் அது எப்படி தெரிஞ்சுட்டேன், நிஜமாகவே இருக்கட்டுமே ப்ராப்ளம். அதுதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறார். சுப்தி மூர்ச்சோத்திதேஷ்வேவதிருஷ்ட சம்சார லக்ஷணா அநாதிரேஷா வித்யா தத் சம்ஸ்காரோபிச்ச தாதிருஷா. 486 இதை டைரக்டாக ஆரம்பித்தா தலை சுத்தங்கிறதுக்காக தான் பழச சொன்னோம். நன்னா தூங்குறேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இது ரெண்டுலேருந்தும் ஒருத்தன் எழுந்திருக்கிறான். என்னை கேட்டால் தியானம்னு சொல்லலாம், அல்லது டிவி பார்க்குறதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் முடியும். இப்போது இந்த சரீரத்தில் நான்கிற அத்தியாசம் அந்த ஃபர்தர் டைமிங் இல்லை. ஏன்னா உன் மைண்டு பூரா இந்த சீரியலில் கிரிக்கெட் இப்போ ரொம்ப பேர் இந்த 25ஆம்தேதி வரைக்குமோ 22ஆம்தேதி வரைக்குமோ ராத்தூக்கம் கிடையாதுங்கிற, ஏன்னா யாரோ விளையாடிகிட்டே இருக்கானோ அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு எல்லா பசங்களும் சொல்கிறான்னா அது வரைக்கும் கொஞ்சம் பைசாமல் ஏண்டா காத்தால் லேட்டாக வரேன்னா ராத்திரி லேட்டாக படுத்தேன், ஏண்டா லேட்டாக படுத்தேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படிதான் இருக்கும், ஏண்டானா கிரிக்கெட் விளையாடக்கிறது தான் சரிதானே? நான் சொல்கிறத சரிதானே? என்ன ஒவ்வொரு ராத்திரியும் கிரிக்கெட் நடக்கும், அதை பார்க்கலன்னா இவனு சரி. இந்த கிரிக்கெட் பார்க்குறது கண் வலி காது வலி இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது, கண் இப்போ அதே கண் தான் இப்போ இருக்கு, ஏன் இப்போ அது தெரியல? அத்தியாசம் இல்லை. ஏன் அத்தியாசம் இல்லை? இட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் அனதர் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். இது இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்ச உதாரணம் தானே. பின்ன கிளாஸ் நடந்துட்டே இருக்கு காலேஜிலாம், ரெகுலர் காலேஜில் ரெண்டு பெஞ்சு கண்ணன்று அவன் செல்லில் ஏதோ பார்த்துனே இருக்கான், நான் கதறோ கதறோன்னு கதறேன், காதில் விழுந்துகிட்டே இருக்கு, ஒரு வார்த்தையாக அர்த்தமாக இல்லை. காது கேட்குறது நான் ஸ்ரோதா போயிடுத்து. இது நமக்கு சுவானுபவத்தில் இருக்கு சார் வேதாந்தம். சுப்தி மூர்ச்சா சமாதின்னு சொல்லுவா. இங்கே ஸ்லோகத்தில் ரெண்டு எடுத்துருக்கா, மூணாவது வச்சுக்கலாம். சமாதினா மைண்டு கான்சன்ட்ரேட்டடாக ஏதோ ஒன்று ஃபிக்ஸாக இருக்கும்போதுன்னு வச்சோம், அது கலையணும். ஆப்பா கால வலியோ வலியோ வலிக்கிற சார், உபன்யாசம் பண்ணச்சே கால் வலி தெரியல, கேட்கும்போது நீங்கள் கவனமாக கேட்டேன்னா தெரியல,
முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் காலை பெறட்டும். இது ஆகினாலும் ஒரிஜினலேருந்தால் எப்போ வேணா எப்பவும் வேணால் பெறட்டணும். அப்போ என்ன தெரியறது, எதனுடைய ஆப்சண்ட்டுனால துக்கம் இல்லையோ, எதனுடைய ப்ரெசண்ட்டுனால துக்கங்கள் வரதோ, அந்த துக்கத்துக்கு காரணம் அதனுடைய சேர்க்கை. சிம்பிளாக முடிஞ்சிடணும். இந்த சுத்தி மூர்ச்சா சமாதியில் எது ஒர்க் பண்ணலை, மைண்டு. அப்போ அதோட நான்கிற ஒர்க் பண்ணலன்னா அங்கேயே அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் சைத்தன்யாபாசம் கட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன வராது. மெயின் சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம், ஃபியூஸ் பயிர்த்துன்னா நம்மாத்து கனெக்ஷனில் ஃபேன் சுற்றிட்டோம் லைட் எறிவிட்டோம்னாக்க, ஃபேன் சுற்ற லைட் எறியாட்டாலும் ஃபேன் சுற்றிட்டோம் எப்படிங்க சுத்தம். ஃபேன் லைட் சுவிட்சு லூஸாக இருந்ததுனா லைட் எரியாது, ஃபேன் சுத்தம். மொத்தம் வீட்லேயே கரண்ட்டு போயிடுதுன்னா எப்படி ஒன்றுக்கிட்டோம். இந்த பயன் அடித்து எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆனபோது எல்லாம் பரவாயில்ல சார், டிவி மட்டும் பார்க்க முடியாங்களா, அது மட்டுமா வரப்படாதா கரண்ட் என்ன ஆகாசம் வருமானு. ஒரே கனெக்ஷன் அது அதில் கட் ஆகிடுதுன்னா பிராணமயம் அன்னமயம் இதில் இந்திரியங்கள்லாம் அது வராது. இந்த லைட்டு இந்த கண்ணாடியில் பட்டு அந்த கண்ணாடியில் பட்டு அந்த கண்ணாடியில் பட்டு அந்த கண்ணாடியில் பட்டு நீளமாக தெரியுதுங்க. இங்கே ஒரு ரெண்டாவது கண்ணாடியில் ஒரு ஸ்க்ரீனை போட்டுவிட்டா இதில் இந்த ரிஃப்ளெக்ஷன் வரலன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி அங்கே போகும். அதனால் முதல்ல நிற்கிறது அகமிதாவத் பிரதமோ தியாசா. அங்கே ஸ்க்ரீனை போடுறதுங்கிறது மாதிரி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இங்கே ஸ்க்ரீன். அப்போ இதை ரிஃப்ளெக்ட் புரிஞ்சுட்டு ரிஃப்ளெக்ஷன் வராமல் இல்லை, ரிஃப்ளெக்ஷன் தான் அது, அப்படி தான் அது தெரியும். நானானா அப்படி இல்லைங்கிறதான விவேக ஞானம், எல்லாமே விவேக ஞானம்தான். அதுக்கு இப்போ ப்ரூஃப் என்ன சொல்கிறார், சம்சார லட்சணஹாயம் அத்தியாசா. சுகதுக்கங்களை அனுபவித்து திண்டாடி மண்டகலங்கிறது தான் சம்சாரம். இது எப்போ காணப்படுகிறது, தூங்கி மூர்ச்சையிலிருந்து எழுந்திருந்து கான்சன்ட்ரேஷனை விட்டு டிவியை பார்க்கறது நின்ன உடனே எறும்பு கடிக்கிறது தெரிகிறது, வீங்கி போயிரு. கடித்த போது என்னாச்சு, டிவி பார்த்துருந்தேன் சார். கண்ணிலேயே வந்து கடிக்கிறது என்ன, நல்ல இந்த பக்கம் கடிக்கிறது. இந்த பையன் அங்கே எறும்பு வரிச்சு இப்படி தட்டி விடுவான், இந்த ஊறி போய் கடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கான். ஏன், இதனால் வழி இல்லை, நீ அதோட கனெக்ட் பண்ணுறதுனால வழி. இன்னும் எவ்வளோ உதாரணம் சொல்லணும் சொல்லுங்க, கோடி உதாரணம் தினம் சொன்னாலும் ஆனால் புரியாது, அதுதாங்க ப்ராப்ளம். அதுக்கு தான் ஏதோ பிரதிபந்தம் இருக்குன்னு வரலாம் சொல்லி வச்சுருக்கேன், அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாமா, நாம தான் முயற்சி பண்ணோம். பாசி இருக்குது குளத்தில் நல்ல ஜலந்தான்னா பாசியை நகத்தின்னு நகத்தினா வரதேன்னா பெரிய பெரியவா சொல்லிருக்கா, நகத்தின்ண்டே இருங்கோ ஒருத்தரை விட்டு நகத்தை சொல்லுங்கோ, இல்லை நீங்களே நகத்தின்ண்டே ஸ்நானம் பண்ணுங்கோ, அந்த கையை அது நகத்திட்டு இந்த கையை டக்குன்னு எடுத்துருங்கோ. நோ அதற்கோ சார், எவ்வளோ சிரமப்பட்டாலும் காத்தாலும் எழுந்தான் காபி குடிக்கிறடா இல்லையா, சிரமப்பட வேண்டுங்கன்னு அப்படி தான். ஆனால் என்ன பண்ணுவேன், அது ஃபில்டர் காஃபி தான் பண்ணணும்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கணும், நெஸ்கேஃப்னா வீட்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி அங்கே போய் சாப்பிட்றோம், என் சார் நடந்து போனார் சிரமந்தான், அந்த காஃபி சாப்பிட்டாங்கமே, அந்த அந்த எண்ணம் வரணுமே, மூட்சுத்துவம் வரணுமே. இது எழுந்திருந்த பிறகுதான் தெரிகிறது. எப்படி சொல்லணும், இது இல்லாத போது தெரியலேன்னு சொல்லணும், இது இருக்கும்போது தான், அது கிளம்பி வரும்போது தான் தெரிகிறது, அது இல்லாத போது தெரியலையேங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அங்கேருந்து எழுந்திருந்து வந்து இது தப்பு தெரிகிறது இன்றைக்கி தான் முதல்லையானார். இந்த தப்பு நேற்றுக்கு வந்த தப்புனால, இந்த தப்பு நேற்றுக்கு வந்த தப்பு, முன்னாடி வந்த தப்புனால, அதுக்கு முந்தினால, எத்தனை நாளாகிறது, நோபடி நோஸ். அனாதிரேஷா அவித்யா, இதுக்கு பேர் அவித்யேன்னு பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஹண்டர், அவித்யாங்கிறது அத்தியாசத்தினுடைய அம்மாவா அத்தியாசமேவா. இப்போ ஸ்ரீவித்யான்னு ஒத்திக்கு பேர், லக்ஷ்மின்னு ஒத்திக்கு பேர், ஸ்ரீவித்யாங்கிறவ லக்ஷ்மியேவா, லக்ஷ்மியோட பொண்ணான அம்மாவும் பொண்ணும் ஒன்று தான், சும்மா விடுறேன் பேச்சு கஷ்டம், சண்டே விளக்கணுங்கிறது எனக்கு. அத்தியாச வித்தியோர் பேதோவா, பேதோவா
அவித்யாமாயோர் பேதோவா அபேதோவாங்கிற சர்ச்சை இந்த வேதாந்த புஸ்தகத்தில் இப்போ 50 வருஷமாக மண்டை உடையிருக்கு. இதனால் என்ன பலம்னா ஒரு விஷயமும் இல்லை, இவருடைய இன்டெலெக்சுவல் தெரியுது. இதை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி நாம் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இவர் சொல்கிறதுல அது மிஸ்டேக், இவர் சொல்கிறது இது மிஸ்டேக்கு, சாஷல் போர்டுங்கிற வேட்டியில் கரை சரியா இல்லை, இதுக்காக நீங்கள் இங்கே உபன்யாசத்துக்கு வந்தாங்க. நான் சொல்கிறது கேட்குறதுக்காக வந்தாலும் நெத்தியில் வேர்க்கிறதுங்கிறதுக்காக வந்தாலும் ரமணர்கிட்ட யாரோ வந்தான். நான் ஆச்சு என்ன சார் ஆசிரமத்தை அங்கே இங்கேயும் குப்பையாக கிடக்குன்னா ரமணர்கிட்ட கூட்டு வந்தான். என்ன சொல்கிறான்னா இப்போ ஆசிரம குப்பையை கிளறதுக்கு வந்தார், அவர் வந்த வேலையை பார்க்க சொல்லுங்க. வடை என்ன சொன்னாலோ தொலை என்ன சொன்னாலோ ஒரே வடையில் 4 தொலை போட்டிருந்தா 4 வடைய. வாட் இஸ் த மெயின் பாயிண்ட்? அநாதிரேஷா அவித்யா. சரி, இது மட்டும் அநாதி இல்லை, இது வந்துட்டு போய் வந்துட்டு போய் அந்த பழக்கத்தினால ஏற்படக்கூடிய ஃபுட் பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது போன பிறகு ஃபுட் பிரிண்ட் இருக்கும். நீங்கள் நடந்து போனப்புறம் உங்கள் காலடி இங்கே பார்த்தீங்கன்னா போயிடுமா, உடனே கால் போயிடுத்துன்னு ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்லாங்க. அதனுடைய அதை கிளப்பி விடுறதாகவோ அதை ஞாபகப்படுத்துறதாகவோ அது இருந்ததான வாடைன்னு வச்சோங்களேன். பெருங்காய டப்பாவில் விபூதியை போட்டு வந்துட்டான் காலி ஆகிடுச்சுன்னு. விபூதிட்டு கழிச்சு இல்லை சாம்பார் வைக்கிறா போயிருக்கேன், ஒன்றும் இல்லைங்கன்னா விபூதிட்டுன்ற காரணத்தான். எல்லாருமே இனிமேல் அது வச்சுங்கோண்ணே காவி பண்ணி டப்பாவில் விபூதியை போட்டுக்கிறது. டிக்கெட்ஸே ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கும், ஃப்ளேவர் காஃபி ஃப்ளேவர், காஃபி பைட்டுன்னு ஒரு சாக்லேட் வர்றது பார்த்தாலும் இல்லையா, காஃபி பைட்டா, காஃபி ட்ரிங்காக காஃபி பைட்டா, பைட்னா கிடைக்கிறது டீ பைட். வாசனை இருந்தால் போதுமே நமக்கு. இந்த சம்ஸ்காரங்கிறதுக்கும் பேசிக்காக இருக்கிற ஆதாரத்துக்கு வாசனைன்னு பேர். அதான் வாசனா சம்ஸ்காரான ரெண்டு, அதுவும் அனாதி, அவருடைய பிள்ளைய அனாதி. இவர் ரொம்ப நாளாக இவருடைய அசட்டுத்தனம் இருக்குது, இவரும் ரொம்ப நாளாக இருக்கா, ரெண்டும் ரொம்ப நாளாக இருக்குது, ரெண்டும் பிரியாது. இப்போ அவித்யான்னு சொல்லி தத் சம்ஸ்காரம் அப்படின்னு பிரிச்சிருக்காருங்க. அதுக்காக இங்கே என்ன பண்ண போகிறார், இவரோட தின்சா வித்யன்னா என்ன, மூலா வித்யன்னா என்ன, இண்டிவிஜுவலாக இருக்கிறவனுக்கு உள்ள அவித்யா எப்படி உலக சிருஷ்டிக்கு காரணமாகும், சம்சாரத்துக்கு என்ன சிருஷ்டி சொல்கிறார், உலகமே நீங்கள் எழுந்தப்புறம் தான் வருதுங்கிறார். பகவான் ஆதியில் வந்திருக்கு, நீங்கள் முடிச்சா தெரிகிறது இல்லைன்னா இருக்குங்கிறது அது ஒரு தேரி. நீங்கள் தூங்கும்போது உலகம் இல்லை, முடிச்சுன்னு பார்த்தோன்னா உலகம் வந்தது, அப்படி தெரியலையா என்ன என்னென்ன மன சொல்கிற, எல்லாம் சுற்றின்றே தான் இருக்குது உலகத்தை பொருள்னா, சுற்றுற மாதிரி தெரியுதா, இந்த புஸ்தகம் இப்படி இருக்கா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஆ சார், நான் கிரேட்டஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு, ப்ராக்டிக்கலாக அத்வைத ஞானம், புஸ்தகம் கிருந்து சுற்றுறது, நீங்களும் சுற்றுறேன்னா ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணுவோம். அவனை ப்ரெஷர்னால சுற்றுற மாதிரி தெரியுது, சுற்றுறது தானே உண்மை என்ன, அத்வைத ஞானம் தானே உண்மை, குருவாக சிஷியனாவது ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்கிறதா? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் இதான் சொல்கிறேன், நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ. விஷ்ணாமூர்த்தி அஷ்டகத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒவ்வொரு இடத்தையும் எல்லாம் முடிகிறது, நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷர். கடையிலெல்லாம் 10 நாள் முன்னாடி வந்ததெல்லாம் ஃப்ரெஷ்ஷர், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னு போடுறான் தெரியல, பழம் உதிர்ச்சி சொல்லுங்க, இப்போ தான் உதறதாங்க பழம், இப்போ கடையிலேருந்து ஒது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக, 15 நாள் ஆச்சது வந்து. ஆனால் அதிரேஷா வித்யா தத் சம்ஸ்காரோபிச்சதாதிஷா. சரி, இந்த அஜானம் அவித்யா ரெண்டும் ஒன்று தான், லிங்கம் தான் வேறு. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ள அஜானம் தான் இது. சமஷ்டி அஜானத்திலேருந்து உலகம் வந்ததுன்னா பரவாயில்ல, இண்டிவிஜுவல் அஜானத்திலேருந்து அவித்யிலேருந்து இந்த சம்சாரங்கிற சுகதுக்க போகங்களோ பொருள்களோ எப்படி உண்டாக முடியும் இந்த விஸ்தாரிக்கு போகிறார். நான் அதை விஸ்தரிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கன்னு சொல்கிறார். அத்தியாசபாதாகமனஸ் காரணம் ஸ்ருணு பிரவக்ஷ்யாமி சமாஹிதாத்மா யஸ்மாதிதம் ப்ராப்தமனர்த்த ஜாதம் ஜென்மாப்யய வியாதிஜராதி துக்கம். ஒரு மனுஷனுக்கு
பிறந்ததுலேருந்து ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வித் த பாடி, ஏகப்பட்ட வியாதிகள், அசக்திகள், வலிகள், பெயின்ஸ், இது எண்ணமே முடியல. அனர்த்த ஜாதம் ஏ டே பை டே இந்த நேருக்கு செயினாக வந்துன்றது. எஸ்மாதிதம் அனர்த்த ஜாதம் பிராப்தம், எஸ்மாத்தின்னா நீ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டேக்கனாக ஆனத்தினால, கண்ணாடியில் இருக்கும் ஆளும் முகமும் நானும் வேற வேறுன்னு புரிஞ்சுக்காமல் ஒன்றுன்னு ஏமாந்தத்தினால தானே இப்போ எம்முக நிலம் அச்சு பச்சாச்சுங்கிறது காரணம். வேறு ஏதாவது காரணம் இருக்குவாங்க இல்லையே. இதை நாம் அடியோடு வராமல் பண்ணணும், அடியோடு வராமல் பண்ணணும். கண்ணாடி எடுத்து வச்சாக்க மறுபடியும் கண்ணாடி வந்தால் அது ஆடுற கண்ணாடி, நேச்சுரலி ஆடுற கண்ணாடி வச்சுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு கண்ணாடி தயார் பண்ணுறான். கொஞ்ச நேரம் ஷேப்பாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு, கொஞ்சம் நேரம் சுமாராக இருக்குது. சத்த ரஜஸ்தம குணங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா? கார்த்தால் இருந்த மாதிரி மத்தியானம் இருக்கோமா சொல்லுங்கள். இல்லை இப்போவே கிளாஸில் இந்த ஒரு மணி நேரம் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம மைண்டு சொல்கிறவருக்கு ஓரளவுக்கு இருந்தாகணும். இந்த அத்தியாசத்தை பாதம் நாசம் வேறு, பாதம் வேறு. நாசம்னா அது அண்ணன் ஹத்தி விடணும், பாதம்னா அது எப்பவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்குது. நாசத்துக்கும் பாதத்துக்கும் கிட்டத்தட்ட டிசப்பியரன்ஸ்ன்னு தான் அர்த்தம். இப்போ டிசப்பியராக கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தால் அது நாசம்னு பேர். ஜாதசி த்ருவம் மிருத்து போயிட்டு அப்படின்னு வச்சா மிருதுவன் ஜென்ம மிருதச்ச சைக்கிள். இந்த மே இந்த முள் மேலே நிற்க வந்து மட்டும் மேலே போக முடியா? முள் மொத்தமே ரிப்பேர் ஆகிட்டு மேலேயும் போகாது கீழே போகாது, அது வேற. இந்த அத்தியாசம் நமக்கு தூங்கும் பொழுது இல்லை. ஆனால் இந்த அத்தியாசம் வந்து அப்போ நிவர்த்தியை வழிய பாதம் இல்லை. நீங்கள் பாம்பு கயிறில் பாம்பு தெரிஞ்சது, பயமாக இருந்தது, கதவசாத்தின்னு உள்ளே போயிட்டேன். இப்போ உங்களுக்கு பயம் இருக்கோ? அது என்னாச்சோ என்னாச்சோன்னு நினைக்காமல் இருந்தால் பயம் இல்லை, பாம்பை பார்க்கச்சே உள்ள பயம் இல்லையா? சரி, நாலு மணி நேரம் கழிச்சு கதவை திறந்தால் அந்த பாம்பு அங்கேயே இருக்கு. ஏன்னா அது பாம்பாக இருந்தானே அதனோட போகும். கதவு சாத்தியே உட்காண்டுக்கிட்டுமே என்ன, எத்தனை நாள் உட்காண்டுக்கிறது? வெளியில் வாசலில் போக வேண்டாமா? புரிஞ்சுட்டு தான் ஆகணும். எடுத்து வச்சு எடுத்து வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியுமா? சரி, உடம்பை படுத்துறதுன்னா டாக்டர்கிட்ட போங்க, வைத்தியத்துக்கு நவகிரகம் பண்ணுங்கோ, தான தர்மங்கள்லாம் பண்ணுங்கன்னா பண்ணாலும் மறுபடியும் வரதுன்னா அது யாருக்கு வருதுன்னு விசாரிக்கணும். அது எனக்கு வரவே இல்லைன்னு புரிஞ்சுருந்தா பாதம், தாற்காலிகமாக நிவர்த்தி பண்ணால் நாசம். இங்கே தான் இந்த இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த அத்தியாசங்கிறதான மிஸ்டேக்கன் நாலேஜ் அடியோடு வேரோடு இல்லாமல் ஆகிவிட்டது என்று பண்ணணுமானால் அதற்கு என்ன காரணங்கிறத நான் நன்னா சொல்கிறேன், கவனமாக கேளுங்கிறேன். இந்த ஸ்லோகம் எப்படி இம்பார்ட்டன்ட்டுன்னு ஸ்லோகத்தை பார்த்தாலும் தெரியுறது இல்லையா? 487 அத்தியாசபாதாகமனஸ்ய காரணம் ஸ்ருணு பிரவக்ஷாமி சமாஹிதாத்மா. நன்னா சொல்கிறேன், கவனமாக கேளு. ஆமாம், இது இது அணியோடு இல்லாமல் பண்ணுவானே தாக்காலமாக. இப்போ முள் முளைச்சிருக்க நிறைய கோவிலில் பர்மனெண்ட்டாக ஜனங்கள் வர முடியல. இன்றைக்கி ஈவோ வேறு வரான், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லிட்டான், மேலே செதுக்கி விட்டான், எல்லாத்தையும் செதுக்கி விட்டு ஒரு ரெட் கார்பெட்டையும் விரிச்சு விட்டான். அவனுக்கு கால் குத்தலை, நமக்கு அன்றைக்கி கால் குத்தலை. கார்பெட்டை எடுத்தால் என்ன கழிச்சு நம்ம தலை வளர்கிற மாதிரி வளர்ந்து கொடுத்தான். முள் முள்ளா ஷேவ் பண்ணி நாலு நேரம் உங்கள்கிட்ட முன் முன்னா வளர்றது, குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா வலிக்கிறதும் இல்லையா குழந்தைக்கு அப்படின்னு வித்யாரண்யர் சொல்லிருக்க. தாடியும் மீசியும் இப்படி குத்துறது தான், குழந்தைய முத்தம் கொடுத்து கொஞ்சலாகிறான் தாத்தா. குழந்தையினுடைய இன்பத்துக்காக குழந்தைய கொஞ்சினான்னா, இவனுடைய இன்பத்துக்காக குழந்தைய கொஞ்சினானான்னு பெரிய விசாரம். இதில் வேதாந்தம் முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தையினுடைய கன்னத்தில் நீங்கள் உங்கள் உதட்டை வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரதுனால கொஞ்சரே என் குழந்தை சந்தோஷமாக இருக்கும். இல்லை வெறும் ஃப்ராடு. ஆத்மனஸ்துகாமாய
புத்ரா பிரியா பவந்தி அது சொன்னார். ஸ்மஸ்ரு கண்டக வேதேன ருதத்தேவிகே பாலகா, யாரும் சொல்ல முடியாது எக்ஸாம் அனுபவிச்சிருக்கா. கிரகஸ்தராக இருந்து பார்த்து, மந்திரியாக இருந்து மண்டையை உடச்சுண்டு எலெக்ஷன்லாம் பார்த்து சரி பண்ணி ராஜாக அப்படின் தான் வந்திருக்காரு. ஆதிசங்கர் முதலே வந்துட்டார். அதுக்காக ஆதிசங்கர் நான் குறைச்சி சொல்லலை, ப்ராக்டிக்கல் நாலேஜ் பட்டு வந்திருக்காருண்ணே, பட்டதான் தெரியும். இந்த முள்ளு முள்ளாக இருக்கிற ஒன்னுடைய மீசதாடி பட்டு குழந்தை வீல்னு கத்துறது, அதுக்கு வலிக்கிறது. இப்போ சுகத்துக்காக, அதனுடைய சுகத்துக்காக என்ன நீ பேசாமல் பார்த்துட்டுனா போகணும், அப்படின்னா போகணும். என்ன வீடு பற்றி தெரியும் போது வாசலில் ஓட்டுட்டு பேரனை தூக்கினுவான்னு ஆளான்பிறார் வெளியிலேருந்து. ஏன் இவர் குழந்தை என்ன முதல்ல எடுத்துன்னு போகணும்? ஆ தகதி கிரகே ஸ்வயம் தாவதி, அது ஒரு தனி விஷயம். இது இவ்வளவும் நான் சொல்கிறேன் கவனமாக. யஸ்மானிதம் பிராப்தமனர்த்த ஜாத்தம், இந்த உடம்பில் நான் நினைக்கிறதுனால தான்ப்பா இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ இனிமே இந்த அவித்யாங்கிறது இக்னரன்ஸ், இது வேறு அது வேறு என்று நாம் புரிந்து கொள்ளாத நிலை. இந்த புரியுறதுங்கிறதுக்கு வித்யான்னா புரிந்து கொள்ளாது, அவித்யான்னு வச்சுக்கலாமல்லையே. இப்போ வச்சுக்கலாம், அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இந்த பிரச்சனையை ரொம்ப கலப்புவாங்க. நீங்கள் கலப்பில்ல, நான் தான் கலப்புறேன். தெரியலை சரி. ஆத்மோபாதேர வித்யாயாஹ அஸ்தி சக்தி த்வயம் மஹத் விக்ஷேபா ஆவிருத்திச்சேதி யாப்யாம் சம்சார ஆத்மனஹ. கயிறு தெரியலை, பாம்பு தெரிஞ்சது. கயிறு தெரியலேங்கும் போதெல்லாம் பாம்பு தெரியுமா? இங்கே கவனிக்கணும். இங்கே என்னென்னா, இப்போ ரோட்டில் எவ்வளோ கயிறு கிடக்கு, கரெக்டாகவே பாம்பு மாதிரி செதுக்க போட்டிருக்கான். உங்களுக்கு தெரியலேன்னு நீங்கள் பார்க்கவே இல்லை போயிட்டேன், பாம்பு தெரிஞ்சுதா? இப்போ இவா என்ன பண்ணுறா? கயிறு தெரியலை என்றதான இக்னரன்ஸ் ஹேஸ் டு ஃபோல்டட் கெப்பாசிட்டிஸ். ஒன் இஸ் ஹைடிங், அனதர் இஸ் ப்ரொஜெக்டிவ். அப்படி போட்டேன். ஹைடிங்கில் ப்ராப்ளம் இல்லை. ரோட்டில் என்னதாமோ அசிங்கம் இருக்குது, பார்க்கவே இல்லை போயிட்டேன். நீங்கள் யாரோ பார்த்தீங்களான்னு பார்த்தானே உங்களுக்கு அருவறுப்பு வருது. தெரியாததுங்கிறது பெரிய தப்பு இல்லை. இக்னரன்ஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் பேட், ஸோ ஸோ பேட். ஸோ நன்னடப்பட்ட ஆகையினாலும் ஆகிடும். ஸோ பேட்னா ரோம் அவ்வளோதுன்னு அர்த்தம். என்ன இங்கிலீஷு? அதீவான்னு ஒரு அர்த்தம், தஸ்மாதுன்னு ஒரு அர்த்தம், ஸோங்கிறது ஸ்வரத்தை. ஸோ ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ஐ கேன் நாட் கம். ஸோ குட், ஓ தேர் ஃபோர்னு அர்த்தமா? என்ன சம்ஸ்கிருதத்தில் எதாவது அட்டாக் பண்ணால் நான் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்கேன். அந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். வாட்டாட்ட இப்போ ஆத்ம உபாதி, இந்த ஆத்மாங்கிறவருக்கு உபாதி அவித்யா, ஈஸ்வரங்கிறவனுக்கு ஜீவனுக்கு உபாதி அவித்யா, ஈஸ்வரனுக்கு உபாதி மாயா. இதை நம்ம வேதாந்த கிளாஸ் வந்தண்ணிலேருந்து நோட்டு பண்ணுறோம். நித்தியானத்து விவேகம் வைராக்கியம் சமாதி சக்கம் மூக்ஷுத்வம் இந்த மாதிரி சில லிஸ்ட்டெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். லிஸ்ட்டு தான் தெரியும், எப்படியோ ஃபஸ்ட்டும் தெரியாது. ஜாப்தா லிஸ்ட்டு போட்டு அரிசி வெள்ளத்துலேருந்து கடைசி வரைக்கும் உப்பு வரைக்கும் போட்டிருக்கான். என்ன சாமான் என்னன்னு தெரியும், இது வரிசையே தெரியும். அது மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. உப்பு எப்படி தெரியாது சார்? உப்புன்னு ஒரு சாமான், கல்கண்டுன்னு ஒரு சாமான் ஜெபிச்சுட்டே இருக்கான், திதிப்பு தெரியல. ஆத்மஞானி கஷ்டப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இவன் ஆத்மஞானி ஆகணுமே. ஆத்ம உபாதேர வித்யாயாக, இது வந்து டூ ஃபோல்டடாக இருக்குது. அதாவது இதில் ரெண்டு கெப்பாசிட்டி இருக்குது. அஸ்தி சக்தி துவயம் மகத்து, மகத்துன்னா அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆச்சரியமான சக்தி ரெண்டு. ஒன்று என்ன ப்ரொஜெக்ஷன் விக்ஷேபா மாற்றி காட்டுறது, அதுக்கு முன்னாடி ஆவிருத்தி. ஆவிருத்தி முளைங்கிறது முதல்ல வருமா? முதல்ல பீஜம்னு ஒன்று இருந்தால் தானே முளைக்கும், முளைச்சப்பறம் தானே தெரியும்.
இந்த மொழை மாதிரி இருக்கிறது அவித்யை, விதை மாதிரி இருக்கிறது மொழை மாதிரி இருக்கிறது அத்தியாசம், விதை மாதிரி இருக்கிறது அவித்யை. டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லை, இந்த அவித்தியே தான் அப்படி முளையாது. இன்னும் வச்சுப்போம், அவித்யை என்ற ஒரு பொருளுக்கு இல்லையா ஆத்மாவை இந்த மாதிரி திண்டாடி வைப்பதற்கு காரணமான அவித்யைக்கு ரெண்டு பெரிய சக்திகள் இருக்கின்றன. ஒன்று விக்ஷேபம், மற்றொன்று ஆவரணம். இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன புரிஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு. இப்போ அது மறைக்கிறது, அதோடு நின்னால் ப்ராப்ளம் இல்லை. கயிறு தெரியல, கயிறுன்னு தெரியல, கயிறே தெரியவே இல்லைன்னா பாம்பு வராது. கயிறு கயிறுன்னு தெரியலை, கமா போட்டு அதுக்கு மேலே பாம்பா தெரியுது. தூங்கும்போது நமக்கு தூங்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால் தெரியலையோடு மட்டும் நின்று போச்சோம். இந்த அத்தியாசங்கிறது முளைக்கல, அதனால தான் எங்கே ப்ராப்ளமோ அது அவித்தியன்ட்டோம். இது ஒரு சின்ன விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். விக்ஷேபா ஆவர்த்திச்சேதி, ப்ரொஜெக்ஷன் என்றும் ஹைடிங் மறைத்தல் என்றும் இரண்டு விதமான சக்தி. நம்ம புத்திக்கு மெமரைசிங்னு ஒன்று இருக்குது, அனலைசிங்னு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது. ரெண்டையும் சைமல்டேனியஸாக வளர்த்துன்னு போகணும். மின்காலத்தில் மெமரைசிங் மட்டும்தான் வேதம் நூற்று பண்ணி அது பண்ணி இது பண்ணி பண்ணான், அனலைஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு அந்த சைடை விட்டுட்டான். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறா, நமக்கு வேதாந்தத்துலேயும் இருக்குது. இப்பெல்லாம் என்னென்ன ஒன்றுக்கு ஆயிரமாக யோஜனை பண்ணுறான். குழந்தையிலேருந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கு, ரெண்டு ஸ்லோகம் நோட்டு பண்ணா தான் தான் சார், வாய்ப்பா நோட்டு பண்ண வேணாம் சார், தான் கம்ப்யூட்டரில். இப்போ என்ன மாதிரி வந்துட்டோம், மெமரைஸ் பண்ணுறதே கிடையாது. மெமரைஸ் பண்ணுறது 10 மார்க் இருக்கு, 90 மார்க்ஸ் இல்லைனா 90 வாங்கி விடுறேன் போகும் அப்படிங்கிற நிலைமை. இப்போ முன்ன அனலைஸ் பண்ணுறதுக்கு 20 மார்க் இருக்கு, நோட்டு பண்ணி எழுதுறதுக்கு 80 மார்க் இருக்கு, 80 போகும். ரெண்டும் தப்பு, ரெண்டும் கம்பைன் பண்ணியா. பால் ரொம்ப நல்லா இருக்கு, 5-2 கேஷனை விட்டால் நல்லா இருக்குமா? 2 கேஷன் ஃபஸ்ட் ரேட்டாக இருக்குது, பால் தபாலாக இருக்குது, சரியாக இருக்குமா? அது எந்த ப்ரொபோர்ஷனில் எது இருக்க வேண்டாமோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சைக்காலஜி. இது ஆதிசங்கர் ஒத்துன்னு ஏதாவதா அத்தியர்த்தம் கிரந்தபாவிதா புத்திஹி சிஷ்யஸ்ய நசக்கியா ஜடிதி ஆத்மஜானே அவதாரிதமிதி சம்மிதோபனிஷத் ஆரம்பியதே. நீ நோட்டு பண்ண பஞ்சாதீனியே பிரெயினை கொஞ்சம் யோஜனை பண்ண விடு. மாதா பூர்வ ரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்தேகி பிரஜனகும் சந்தானம். என்ன சொல்கிறது அந்த தைத்திரி உபனிஷத்? ஒரு கெப்பாசிட்டியிலேயே வளர்த்துட்ட, இன்னொன்று ரொம்ப வீக்காக இருக்கு, இதை டெவலப் பண்ணுறதுக்கு இதுலேருந்தே ஒரு யோஜனை பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன். அது இல்லாதெல்லாம் அப்படி இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அப்படி இருந்தால் அப்படி இருக்கும். வேதாபியாச ஜடகான்னு சொல்லியிருக்கார் காளிதாஸ். என்ன எந்த சென்சரை சொல்கிறான்னு பார்க்கும், புரியுது உங்களுக்கு? இப்போ ஆதித்யத்தையும் போய் நோட்டுலாம் சொல்கிறான். யாரை பற்றி சொல்கிறதுனா சனீஸ்வரனை பற்றின்ட்டான். ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி இருக்குல்ல சனிக்கிழமை, சார் என்ன இல்லை சார் நூற்றுரூவா சொன்னோம் இல்லையோ சொன்னேன், ரைட்டு. சூரியனுக்கு புரிஞ்சோட்டி புரிஞ்சுது, ரைட்டு. இவன் சனியாக இருக்கானே, இவன் சூரியனாக இருக்க வேண்டாமா? இப்போ அதுபோல இங்கே விக்ஷேபங்கிறது தான் ப்ராப்ளம். ஆவிருத்தி சேர்த்தி இது ரெண்டுமா சேர்ந்து தான் ஆத்மாங்கிறவர் நித்திய முக்தராக இருந்தும் நித்திய சம்சாரி ஏங்கிறதான ஏமாற்றம் வந்திருக்கு. இப்போ நாம் எதை ஓங்கி அடித்தாகணும், இந்த அவித்தியே அடித்தான். ஆவரண சக்தியும் விஷேப சக்தியும் இருக்கக்கூடியது அடிக்கணும். அது எப்படி போகும், லைட்டு ஒன்று வரணும். இருட்டும் இருட்டில் தானே ரெண்டும் கட்டானா தெரியுது, பாம்பு தெரிய கயிறு தெரியல, பாம்பா தெரியுது, லைட்டை போடும். இங்கே சுப்பிரகாசமான ஆத்மாவுடைய நிலைமையை புத்தி விசாரித்து விசாரித்து அதனுடைய நிலைமை பிரகாசிக்கும்போது அப்புறம் இது போகும். கண்ணாடி மாட்டுக்கு இருக்கட்டும், ஆடுபடி ஆடட்டும், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கட்டும், நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு நான் நிர்வீகாரன்னு புரிஞ்சுக்கிறேன். சுசுப்தியில் கண்ணாடி எடுத்து அந்த பக்கம் வச்சுவிட்டு நான் நிர்வீகாரனாக இருக்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ
வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சுஷுப்தி ஆனந்தா அண்ட் மோக்ஷானந்தா? ஒரு லாங்குவேஜில் சுஷுப்தி ஆனந்தா இஸ் ஈக்குவல் டு மோக்ஷானந்தா ப்ளஸ் அஜ்ஞானம். அங்கே சொன்னால் மோக்ஷானந்தா இஸ் ஈக்குவல் டு சுஷுப்தி ஆனந்தா மைனஸ் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானங்கிறது போக வேண்டியது சுஷுப்தியில் போகாது, ஜாக்கிரத்தில் போகணும். கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ ஜாக்கிரத்தும் இல்லை, சொப்னமும் இல்லை, சுஷுப்தியும் இல்லை, மூணும் இருக்கா போல என்னிடம் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஜலம் தவிர சமுத்திரம் வேறில்லை, அலை வேறில்லை, பபிள்ஸ் வேறல்ல, நொர வேறல்ல. ஆனால் அலை நொரைங்கிற பேச்சு மாட்டுக்கு இருக்கும். உள்ளே பார்த்தா தத்துவம் அதுதான். பொம்மை பிஸ்கட்டுன்னு முன்ன நிறைய பண்ணி வச்சுருந்தானோ இல்லையோ, காக்கா குருவி நாய் மனுஷன் பிராணு எல்லாமும் ஒரு குருவா மாதிரி. பல வடிவங்கள் தெரிஞ்சாலும் அதில் இருக்கக்கூடியது மைதா மாவும் சர்க்கரையும் டால்டாவும் தான், நெய் விட மாட்டான். கஷ்டம் அது புரிஞ்சால் பிஸ்கட் எல்லாம் தெரியும். இந்த வடிவம் பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு ஞானத்தினால இந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியதான இக்னரன்ஸ் ஆனது கலை இருந்தடன்னு தெரியாமல் போயிட்டா, இப்போ நமக்கு இந்த அத்தியாசம் இருக்குமா இருக்காதா அந்த கொஸ்டின் இல்லை. அஜ்ஞானம் போய் விட்சேபம் இருந்தால் தப்பில்லை. சந்திரசேகர பாரதியில் விவேக சொல்றாமனே ரெண்டு இடத்த சொல்லிருக்காரு, சுவானுபவத்தை சொல்லியிருக்கார் வியாக்கியானத்தில். எந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. ஜீவன் முக்தாலாக இருக்கிறவாளுக்கு அஜ்ஞானத்தினுடைய விட்சேப சக்தி பிராரப்தத்தினால் இருக்கும், ஆனால் ஆவரண சக்தியான அவித்திய பெயெடுத்து ஆகினால் அவள் எப்பவுமே நித்திய புத்த சுத்த சுவாவம் விஷயங்கள் கேட்டுமே. கண்ணாடி என்ன வேணால் பண்ணட்டுமே, இது நானும் ஒன்று தான் ஏமாற வச்சதான பேசான அஞ்ஞானம் போகணும். அப்புறம் யார் வேணாலும் நான் சொல்லணும். அதனால தான் வெய்யர்வா வெய்யட்டும், சோத்திரம் பண்ணுறா சோத்திரம் பண்ணட்டும், துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ எனக்கு ஏனிச்சது. அதுக்காக ஷவுடாக போகணுமா அவர் விஷயமே இல்லையா? இப்போ ஷவுடெல்லாம் ஜீவன் முடித்தரா நாங்கள் கேட்குறேன் சார், அவர் எது சொன்னாலும் பட்டுக்காமல் இருப்பார் சார், பைத்தியம் கூட தான் அப்படி இருக்கேன். திஸ் இஸ் நாட் த டெஃபனிஷன் ஆஃப் ஞானி. ஞானிக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லை. ஞானம் வர்றது நமக்கு இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டிஃபைன் பண்ணுறேங்க. உங்கள் தூரம் பார்க்குறது நீங்கள் ஞானியாக இல்லையா? ஏன் மேலே வேணால் எழுதி விட்டுங்க ஞானின்னு ரமணர் சொன்னாராம். நீங்கள் இவ்வளோ பிசாரியாக எல்லாருக்கும் ப்ராபகண்டா ஞானின்னு எழுதி விட்டுக்க சொல்கிறியா? செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுக்கு பேரே எழுதுன்னு வர்றோம், ஒவ்வொருத்தரும் ஆஃபீஸில் பேர் தெரியணுங்கிறான், டக்குன்னு பிடிக்கிறது. அது சட்டைக்கு பேரா, உடம்புக்கு பேரா, மூக்குக்கு பேரா, ராமமூர்த்தின்னு எழுதியிருக்கான்னு சொல்லுவான் சப் இன்ஸ்பெக்டர். அதுவே ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி ஃபார் ஹூம், ஃபார் வாட், அது தெரியல. இங்கே மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. இங்கே மனுஷாங்கிறது மிஸ் ஐடென்டிஃபிகேஷன். அதனால தான் நீ யாருன்னு கேட்டோன்னு ஆதிசங்கர் என்ன சொல்லணும், ஆரியாம்பா புத்திரா சிவகுருவோ ஆரியாம்பாயாச ஜனிதா மம நாம சங்கரா அகம் கேரளீயா காலடீதா ஆகச்சாமி இதானியம் சர்வம் ஜலம் மம பாத்திரே ஸ்வீகிருத்தம். சொல்லணுமோ நம்ம நத்திங் டூயிங் நபவும் என்னத்தோ, என்ன பதில் என்ன கேள்வி, வேதாந்தம் போல அந்த கேள்வி பதிலில் முடிஞ்சு போச்சு. நபவும் என்னத்தோ எம் நதேஜோ நவாயுர் நகம் நேந்திரியம் வ நதேஷாம் சமூக. ஏன் இதெல்லாம் வரது போகுது? அநேகாந்திகத்வாத் சுஷுப்தேக சித்தா. இது ஒன்றும் புரியல எங்களுக்கே, இன்னும் புரியல. இது என்ன புரிஞ்சால் சண்டையே இருக்காது. அந்த சுசுப்தி நிலை எப்படிங்கிறதுல நாம் சுசுப்தாளாக இருக்கோம். இப்போ வாத விவாதங்கள் சர்ச்சை சரி போட்டோம். இந்த அவித்யேங்கிறது மேட் ஆஃப் த்ரீ குணாஸ், சத்வ ரஜஸ் தமஸ்.
இவர் என்ன பண்ணுறார், இவர் ஒரு வழியில் போகிறார். இந்த வழிங்கிறது தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ் இருக்கு, பிரக்கிரியைகள். இவர் ஒரு பிரக்கிரியில் சொல்கிறாருங்க. இந்த அஜானம்ங்கிறது மேட் ஆஃப் த்ரீ குணாஸ்னு தெரியுமோ இல்லையா, சத்வ ரஜஸ் தமஸ்னு தெரியுமோ இல்லையா, இந்த தமசுங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து இதுக்கு ஆவரணம் ஹைடிங்னு பேர். ரஜஸுங்கிறதுலேருந்து ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தா விக்ஷேபம்னு பேர். அப்படி பிடிக்கிறது ஒரே ஆளை ரெண்டாக பண்ணுறது எப்படின்னு இப்படி தான் பண்ணும் இல்லையா. ஒரு ஆளுக்கு வெறும் குழம்பு தான் பண்ணிருக்கா, ரசம் கிடையாது, மோர் குழம்பு கிடையாது, நேரம் மோர் தான்னா என்ன பண்ணும், முதல்ல சாப்பிட போட்டு சாம்பார் பண்ணணும், அப்புறம் ரெண்டாம் தரமும் சாயந்தரம் ரெண்டாம் தரம் சாம்பார் விளையங்கணும், அப்புறம் மூணாம் தரமும் சாம்பார் விளையாடு மோர் குழம்புன்னு வச்சு மூங்கணும், மூணு தரமாக வரணும். புரியுதா உங்களுக்கு? த்ரீ இன் ஒன், மேலே எடுத்தால் ரசம், நடுப்புற விட்டால் சாம்பார், அடியிலேருந்து விட்டால் தான்னு விட்டான். இப்போ சிக்கனமாக கொடுத்தணும் பண்ணுறேன். நமக்கு ஜாக்கிரத சொப்னம் சுஷ்டியில் விஸ்வம் தேஜஸ்வன் பிராஜ்யன் எங்கே இருக்கான் மூணு பேர் நான் கேட்குறேன். மூணு ஒன்று நாலு பேர் இங்கே ஒரு ஆளுக்கு இங்கே திண்டாட்டமாக இருக்கு. ஒரு ஆளுக்கு நமக்குள்ள ஜீவன்னாலே பிராபா விஸ்வன் தேஜஸ்வன் பிராஜ்யன் துரியன், அப்புறம் துரிய துரியன் ஒருத்தர் இருக்கார். சொல்லே போங்க, நீங்கள் இருக்கிறது ஒன்று தான் இருப்பு. உங்களுக்கு அது வழியாக புரியற மாதிரி இருந்தால் அது வச்சுருட்டு எடுத்துடணும், அதுலேயும் நிற்கக்கூடாது. திருச்சி 37 கிலோமீட்டர் போடணும், அதே சுற்றி சுற்றி வரதா காரில் திருச்சி என்ன, அவன் டைரக்ஷன் தானே கொடுத்துருக்கான். அந்த கல்லை பேர்த்து எடுத்துன்னு போகிறதா திருச்சி வரும்னே, இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ ரொம்ப பேர் பேத்து எடுத்துன்னு போடுறோம், ஏன்னா வரவாளுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கட்டும், என்ன பார்த்து ஒரு கல் வேணிட்டு நம்ம பண்ணுற கான்ட்ரிபியூஷன். இவர் என்ன பண்ணுறார், ஆவிருத்திஹி தமசக்திஹி தத்யாவரண காரணம் மூலாவித்யேதி சாப்ரோக்தா யயா சம்மோஹிதம் ஜகதி. இது ரொம்ப பெரிய சண்டை விளக்கிற ஸ்லோகமாக இருக்குது, நான் இன்றைக்கி தான் இவ்வளோ கவனிக்கிறேன். மூலாவித்யான்னு ஒன்று சொல்லியிருக்காள், இந்த நம்முடைய இக்னரன்ஸினுடைய ஒன் தேர்ட் ஆஸ்பெக்டாக இருக்கக்கூடிய தமோ குணம் ப்ரிவலண்ட்டாக இருக்கும் பொழுது இதுக்கு மூலாவித்யான்னு பேர். மூலம்னா என்ன, ரூட் காஸ். ரூட் காஸ் ஃபார் வாட், ரூட் காஸ் ஃபார் த ப்ரொஜெக்ஷன், ரூட் காஸ் ஃபார் த வேர்ல்டு இல்லை. வேர்ல்டுன்னு ஒன்று இருந்தானுப்பா, ப்ரொஜெக்ஷன் தானே. இப்போது அவித்தியங்கிறது கயிறில் இருக்கிற அவித்தியானது கயிறு கயிறுன்னு தெரியாமல் மறைச்சதோ இல்லையா, என்ன பண்ணி உடனே பாம்பை உண்டு பண்ணி காட்டுறது, அந்த பாம்பை உண்டு பண்ணித்தா பாம்பு தோற்றத்தை ஏற்படுத்தியது தான். இட் இஸ் த இட் இஸ் த மதர் ஆஃப் த சர்பண்ட்டுங்கிறான், மதர் ஆஃப் த ஸ்னேக். தட் அவித்யா இஸ் மதர் ஆஃப் த ஸ்னேக்குன்னு அந்நாட்டம் சொல்லுவோம். அங்கே என்ன கதையோ அதே கதை தான் இங்கே, அது வேறு கதை இது வேறு கதைங்கிறது தான் சொல்லிட்டே இருக்கோம். அது நிறுத்துவோம் கொஞ்சம் நாளைக்கு. புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றுன்னு தானே புரிஞ்சுக்கணும். ஆடு மேய்ச்சுன்னா மாடு மேய்ச்சுன்னா நரி மேய்ச்சுன்னு தான் ஒருத்தன் பொய் சொன்னால் ரெண்டு நாளைக்கு மூணாம் நாளைக்கு நிஜமாகவே சிங்கம் வந்து கிடச்சிதுன்னா நரி மேய்ச்சா கிடைக்குமா, ஆடு மேய்ச்சா கிடைக்குமா, மாடு மேய்ச்சா கிடைக்குமா, அதெல்லாம் இல்லைங்க. பொய் சொன்னால் நிஜம் சொல்லும்போதும் பொய்யாகுங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட் என்ன, அவன் வயசானவங்கிறான், ஒருத்தன் எங்குங்கிறான், தீஸ் ஆர் ஆல் அன்னெசரி திங்ஸ். ஒரு கதையில் நாம் என்ன எடுத்துக்கணும்னு தெரியாது, அம்பி மாதிரி இதெல்லாம். சார் அவர் சொன்னார் சார் ஆடு மேய்ச்சான்னு, நீங்கள் மாடு மேய்ச்சாங்கிற டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, நான் புரிஞ்சுக்க முடியாதுன்னா போ ஆத்துக்கு, வேர் நாட் பாதர். ஆவிருத்தி தமசக்தி யத்யாவரண காரணம், அந்த ஆஸ்பெக்டில் இது இருப்பதை இருப்பது போல் தெரியாமல் செய்தது, நோ ப்ராப்ளம். சுசுப்தியில் பண்ணுறது வேறு விதமாக காட்டித்தோம். நித்யானந்த ஸ்பூர்த்தி இல்லையே வழியே துக்க சம்பந்தம் இருந்ததோ,
சுக சம்பந்தம் இருந்ததோ, ரேடியோ பாடினே இருக்க அந்த சுக சம்பந்தம் உங்களுக்கு தூங்கர்ச்சியாக இருந்தாங்கிறேன். தூங்கர்ச்சியாக இருந்த ஆனந்தம் ரேடியோ சுகம் இல்லாது, பஜ்ஜி சுகம் இல்லை, சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்த அதீதமான சுகம். அதனால தான் அது ஆனந்தம்னு சொல்கிறோம். அப்போ எல்லோரும் தூங்கிட்டே இருக்கலாம் வேணா, அது வேணா அப்போ சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்து அதுவாக்கும் நிலை என்ன? சுஷுத்தேக சித்தா. இது இந்த இதுக்கு என்ன பேர்? மூலா வித்யான்னு பேர். எதுக்கு? இந்த அஜ்ஞானங்கிறத்தினுடைய ஒன் ஆஸ்பெக்டு, ஒன் ஆஃப் த த்ரீல ஒன் ஆஸ்பெக்டு. கொஞ்சம் ப்ரிவலண்ட்டாக இருக்கும்போது 33.3 தான் இருக்கும், இருந்தாலும் அது மாந்தா. இப்போது கேபிட்டல் லெட்டரில் எழுதுறேன், கேபிட்டல் லெட்டரில் எழுதினா, அழுத்தமாக எழுதினா அது கொஞ்சம் ப்ரிவலண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? அழுத்தமாக எழுதுறதுன்னா அதுக்குன்னு ஒரு பேனாக இருக்குது, சிறிது லேசாக இருக்குது. ஷார்ட் ஹேண்டில் கொஞ்சம் அழுத்தி எழுதினான்னாக்கா ஐயம் கோயிங்னு அர்த்தம், லைட்டாக எழுதினா யூ கம்னு அர்த்தம். இல்லை மெல்லிசுக்கு ஒரு அர்த்தம், அழுத்தத்துக்கு ஒரு அர்த்தம்னு நான் படிச்சிருக்கேன். கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது டைப் ரைட்டிங் அது. ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுமோ இல்லையா? ப்ரிவலண்ட் என்னன்னு அர்த்தம், ப்ரெசன்ட். அந்த குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி வச்சுக்கோ. குவாலிட்டி ஜாஸ்தியானாக்க சரீரம் பெருசாகாதுங்க. இப்போ 4 சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா என் உடம்பு 10 கிலோ ஏறுமா? அப்புறம் நான் எங்கே போகிறது? மூலா வித்யேதி சாப்ரோக்தா. இதாம்பா வரிசையாக இந்த மாதிரி இல்லூஷன்லாம் கிரியேட் பண்ணி உலகம் பூராவும் ஏமாறும்படியாக பண்ணியிருக்கு. சம்மோகிதம் ஜகது. இது தேவி பாகத்தில் பார்த்தா என்ன வரும்? தேவி பகவதி ஹிசா மகாமாயா பிரேச்சதி என்ன சொல்கிறார்? ஒரு பெரிய ஸ்லோகம், இதை சொல்லிட்டே எல்லோரும் கரையை ஓட்டும். மகாமாயா பிரேச்சதி, அந்த மகாமாயாங்கிறது தான் இருக்கு. இதனால் உலகம் பூரா பண்டிதோபி யாரும் முகத்தை அடைந்திருக்கிறது. அந்த ஆவரண சக்தி மூலா வித்தை எல்லாவற்றிற்கும் வேறு மாதிரி உள்ளது. ஆவரண சக்தியை தான் மூலா வித்தேன்னு இவர் சொன்னார். உத்தரவுட்டேன் இப்போ ப்ராப்ளமே கிடையாது. இதை தவிர ஒன்றும் அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்ளம். ஆமாம், அது அவ்வளோ பெரிய மேஜிக் காட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கான்னு விஷம் இருக்கு. ஒரு மந்திர கோலை வச்சு நல்லா காட்டுறாமா இல்லாத யானை எல்லாம் ஓடுறது இப்படி இப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறானோ தெரியுதுங்க. அப்படி ஒன்று உண்டு மந்திரக்கோல் வித்தியன்னு, கண்கட்டி வித்தியன்னு பேர். இந்த மேஜிக் ஷோ போட்டிருக்கான இப்போதோ அலிவர் ரோட்டில், ஒன்றுமே நடக்கல, நடந்த மாதிரி 2 மணி நேரம் உங்களை ஒரு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பயலால் இவ்வளோ பண்ண முடியும்னா, இந்த மாயங்கிற சக்தி, அதாவது மூலா வித்யான்னு சொல்கிறதான ஒன்று அனாதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. விவேகவானப்பியதி யுக்தி கோபி ஸ்ருதாத்ம தத்தோபி ச பண்டிதோபி. சக்தியாயயா சம்வர்த போத திருஷ்டி ஆத்மானம் ஆத்மஸ்தம் இமம் நவேத. ஆத்மானம் ஆத்மஸ்தம் இமம் நவேத. தான் 10வது மனிதனாக 9 பேரை எண்ணிக்கொண்டிருந்தும் 10வது பேர் இறந்தான்னு சொல்கிற மாதிரி அது உடனே உடனே சேர்த்துக்கணும். இல்லை தசமூடாக கதையை விட்டாள்னு அத்வைதிகள் பழைக்க முடியாது. நான் சொல்கிறேன், இந்த கதை நடந்ததோ நடக்கலையோ, இந்த 10th person இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த 10th person இப்படி ஏமாந்த ஆள் எப்படி சார் அவரால் முடிச்சுட்டு கட்சி தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியும்? நீ தான் சொல்ல, நடக்கிறதா நடக்கல எப்படிங்கிறதுக்கு பதில் வரலங்கிறதுக்காக சொன்ன விஷாமிருக்கமுனியம் ஐயா, நீ ஜிலேபி திடீர்னு 4 வருதை நீர் வாயில் போட்டுக்கிறேன் அண்ணாருக்கு எப்படி வந்து என்ன இதை என்ன கேள்வி வேணுமா வேண்டாமல் ஜிலேபி? சும்மா அனாவசியமாக பேசியிருந்தான்னு அப்படியே வந்துருக்கு, சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. திதிக்கிறதா இல்லையா? பேஷா திதிக்கிறது. சொப்பனத்தை எப்படி வந்தது டிஃபன் காஃபி எல்லாம் குடிக்கிறீரா இல்லையா? சொப்பனத்தில் அப்பாடான்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறீரா இல்லையா? இதெல்லாம் என்ன பேச்சு? அப்படித்தான் இப்போவும் வருது.
எப்படிங்கிற கேள்வியை யாராலையும் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் எஸ்பெஷலி தெரியலைன்னு சொல்லணும். அதான் மூலம், எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? அஜ்ஞானம். அது எப்படி வந்து தெரியல சொல்லே வந்தான். அது எப்படின்னா தெரியல. எங்கேருந்து முடிக்கணும்? வேரில் போய் தான் முடிக்கணும். வேறு கண்ணண்டு எங்கே போகிறது? அஜ்ஞானம் நீ சர்வ மூலம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இதை சண்மூலா சுவாமியேகான்னு சொல்லிட்டு அவித்யா மூலகான்னு சொன்னால் என்ன பண்ணுற சொல்ல முடியும். ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். சாரி, இவர் ரொம்ப கெட்டிக்காரரா? அது அசாத்திய கெட்டிக்காரர் சார். நாட் ஒன்லி இந்த வேதாந்தா, லௌகிக சயின்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டிக்கார். விவேகவானபி அப்பப்போ புதுசு புதுசாக சில லாஜிக்கெல்லாம் சொல்லுவார். அடாடாடா பெரிய தார்க்கிக துவைதிகள்லாம் மண்டையை பிளந்துருவார். அதி யௌக்தி கோபி. அவர் வேதாந்தங்கள்லாம் படிச்சிருக்காரு இல்லை? நாலஞ்சு வாத்தியார்ட்டு ஃபுல்லாக பிரஸ்தானத்துலேயும் சாந்தி பாடத்தோடு படிச்சிருக்காரு. சுதாத்ம தத்துவோபி படிச்சிருக்கிறவர் இல்லை, இவரே பாடமே சொல்லியிருக்கார். பண்டிதோபி எப்படி அஞ்சுக்கு வித்தியாசம் சொல்லணும் இல்லையா? விவேகவான் அப்பியோக்தி கோபி சுதாத்ம தத்துவோபி ச பண்டிதோபி. இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்குது சார். இவர் அகம் பிரம்மன்னு சாமி இருக்க வேண்டியதுன்னு லோலோன்னு அலையிறார். ஆட்டோவிலையும் டாக்ஸிலையும் அலைஞ்சாலும் தப்பில் அலையரிச்சே விகாரப்பட்டு அலையிறார். ஞானி கூட ரோட்டில் நடந்து போகலாம் வேர்க்கலாம். என்ன இந்த மூலா வித்யான்னு சொன்னக்கூடிய இந்த சக்தியை வித்யாங்கிற லைட்டை கொண்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல, எடுத்து வச்சிருக்கார் தனியாக தூக்கத்தில். எடுத்து வைக்கும்போது ஆனந்தம் பெரிய இல்லை, இருக்கும்போது ஆனந்தம் வரும். யாரும் கத்தாயங்க சார் நான் நிம்மதியாக இருக்கேன், நீ என்ன பெரிய நிம்மதியாக இருக்கிறது, நாலு பேர் கத்தரிச்சே நீ நிம்மதியாக இருந்தது தான் நிம்மதியாக இருக்கிறதுன்னு பேர் இல்லை சார். யாரும் இங்கே என்ன ஒன்று சீண்டு அவங்க வந்து குழந்தைய சீண்டு நல்ல ஆளும் சமத்து குழந்தையா சீண்டும் போது அழகாம இருக்கிற குழந்தை சமத்து குழந்தையா, சீண்டினா அழகிற குழந்தை சமத்து குழந்தையா? நீங்கள்லாம் சமத்தான் ஆசைடான்னு பாருங்க. இப்போ அயர்வானை பற்றி ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலைன்னா அவர் ஹையாக உட்காந்து பிரைஸ் சொல்லலைன்னா இவர் நாலு பேர் திட்டணும். இம்பாரு மாதிரி ஆள் கிடையாது, சுத்த போகஸ் சொல்லணும். ரமணர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது, ஃப்ராடு அப்படி இப்படின்னு புத்தகம் போட்டு ஒரு பதினஞ்சு பக்கம் எழுதி புக்கில் எட்டி அவர்கிட்ட கொடுத்தோன்னா திருத்தி கொடுங்கன்னு. இவர் பியூர் பிரம்மச்சாரி ஞானி, அவர் எல்லாத்தையும் திருத்தி லாங்குவேஜ் எல்லாம் திருத்தி கைது போட்டு கொடுத்துட்டான். கரெக்டட் பை ரமணா, கரெக்டட் பை ரமணான்னா அக்செப்டட் பை ரமணான்னு ஆகிடுமே என்ன அது அது ஆகாதுன்றார். எல்லாமே போய் தானே அவன் என்ன சொன்னான்னு இப்போ. அப்போ அவரை ஞானின்னு ஒத்துக்கிறோட பைத்தியன் ஒத்துக்கிறோட உங்கள் சௌரியம் அது நமக்கு கவலை இல்லை. இந்த ஒரு இன்சூரன்ஸ் நடந்ததுன்னதுக்கப்புறம் நான் அது மனசில் பட்டுண்டே இருக்கு. இப்படி ஒரு நிலைமை வர வேண்டாமா? எத்தனை வேணால் சொல்லிடுவேன் சார். இருக்கிறத சொன்னால் பொறுத்துக்கலாம், உள்ளத்து சொன்னால் எரியிறதுங்களா? இல்லாத சொன்னாலும் எரியிறது, உள்ளத்து சொன்னாலும் எரியிறதுன்னா எதை சொல்கிறது சார்? அவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறார் சார். சொல்கிறார் உங்கள் மூக்கு வந்து பண்ணி மாதிரி இருக்குங்கிறார், உள்ளத்தை சொல்கிறார் எரியுமா எரியாதா? எதை சொன்னாலும் எரியும்னா எரிச்சலே சுவாவம். சக்தியாயா சம்பிருத போத திருஷ்டி, இவருடைய போத திருஷ்டி ஸ்வரூப அனுபவமானது குறைஞ்சதுன்னோ அழிஞ்சதுன்னோ சொல்லலை, மூடப்பட்டிருக்கிறது. மேகம் மூடியிருந்தா சூரியனை என்ன பண்ணித்தது? சம்பிருத்த கவர்ட் ஸ்வரூபம். அதனால் தான் பிரம்மமாக பூர்ணமாக நித்தியானந்தமாக நித்தியமுக்தராக இருந்து தானாகவே இருந்தும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை. தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி அவ்வா ஞானினாமபி சேதாம்சி வந்து எடுத்துப்போம். ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா. இந்த ஞானினாம்ங்கிறது பரோட்ச ஞானினாம்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு. அபரோட்ச ஞானிகள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மாதிரி இங்கே தான் சுதாத்ம தத்துவோபி ச பண்டிதோபி. சக்தியாயா சம்பிருத போத திருஷ்டி. இப்போ வெள்ளப்பாக வச்சு தேன் பாக மாதிரி வச்சு
கர்நாடகாவில் சில ஊர்லெல்லாம் தோசை இட்லி போடுறான், அது வருஷம் பூரா அது அதே பாகில் இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்டுக்கணும் இல்லையா? அது இன்னொரு ஒரு மணி நேரம் வச்சு காய்ச்சினான்னா கல் எடுத்து அடித்த கூட அது கெட்டியாகும், அதே தான் கெட்டியாது. அது கெட்டியாகிறதுக்கு முன்னாடி நிறுத்தணும். சம்பிருத போத திருஷ்டி ஆத்மானம் ஆத்மஸ்தமிமம் நவேத இப்படின்னு ஆவரண சக்தியை பற்றி சொன்னார். தமோ குணங்கிற ஆஸ்பெக்டில் இந்த விக்ஷேபனாம்னின்னு இன்னொரு சக்தி இருக்குது பாருங்க, அது என்ன பாடுபடுத்துறது தெரியுமா? இல்லவே இல்லாத மலடி மகனை கொண்டு வந்து நிறுத்துகிறது. சுசுப்தியில் யானையெல்லாம் வந்தால் இல்லையா அவங்க காத்துக்குள்ள, என்ன ஒரு மூட்டை தங்கம் வந்தால் இல்லையா வரணும்னு நினச்சிருந்தால் வந்துட்டு தராது. எப்படி சார் வந்தது? மாசக்கதவெல்லாம் சாத்திருக்கேன். எதை சாத்திருந்தா என்ன? விக்ஷேபனம் நீ ரஜசஸ்து சக்தி பிரவிற்த்திஹேது புருஷஸ்ய நித்யம் ஸ்தூலாதி லிங்காந்தமசேஷமே தத்து யயா சதாத்மனி அசதேவ சூயத்தே. அருமையான சொல், இதை இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியாது. இல்லவே இல்லாததான அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய என்றதான ஐந்து ஷெல்ஸ் கோஷங்களை வரும் சத்ஸ்வரூபமான ஆத்மத்தில் அஞ்சு பிள்ளையை பெற்றுடுது. ஒரே பிரசவத்தில் அஞ்சு பிள்ளை, ரெண்டு ரெண்டை குழந்த இல்லை, மூணு நாலு குடம் போடுறாங்க. சமகாலத்தில் பிரசவம் எவ்வளோ நாள் விருத்தின்னா கிடையவே கிடையாது. மலடி மகன் செத்து போனால் யாராக இருக்குது தசராத்திரம், யாராக இருக்குது திருராத்திரம்னு ஞானத்திலேருந்து சொல்கிறேன். இப்போ அதுக்காக நம்ம பசங்கள்லாம் இப்போ ஞானி தான், வீட்டுவாங்க மண்ணாவதுங்கிறான். அதை பற்றி இப்போ பேச்சு இல்லை, நம்ம புஸ்தகத்தை பற்றி இப்போ பேச்சு. இதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணின்றது போகிறவாளை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ கேட்டு அது யாருக்கு சார், யாருக்கு யார் சம்பந்தம், அப்பா அம்மா ஏண்டாங்க, யாருக்கு அப்பா யாருக்கு அம்மா, ஆத்மாவுக்கு எது ஜென்ம, இதுக்காக இந்த வேலை படிக்கிறேன். அப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. இந்த விக்ஷேபனாமி தான் இதெல்லாம் காரணம். இது ரஜசஸ்த சக்தி, இதுதான் நம்ம போகிறது வர்றது உட்கார்றது எழுந்திருக்கிறது எல்லாம் பண்ணுறதுனால இது தொலைஞ்சு போட்டோம். இது இல்லாததானதெல்லாம் கிரியேட் பண்ணி காட்டுறது. ஸ்தூலாதி லிங்காந்தம் அசேஷமே தத்து, இந்த உடம்பு வரைக்கும், அப்புறம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் தான், பிண்டமும் அண்டமும் ஒன்றுதான் ஒரு பெரிய தீரில். யயா யயா சக்தியா இரு ஒரு பொருளில் சதா இருப்பது ஆத்மா தான். இதெல்லாம் இல்லவே இல்லாதது, ஆனால் தே ஆர் கிரியேட்டட் இமீடியட்லி. அசத்தை எப்படி கிரியேட் பண்ணலாம், அப்படித்தான் பண்ணுவோம். மேஜிக்கு வாங்க போய் பார்த்துட்டோம், மேஜிக் ஷோவை எப்படி யானை வந்து வந்தா போலேன்னு, வந்தா போலேன்னு வியாபாரிகமா பாரமார்த்திகமா பிராதிபாசிகமா, மூணு இல்லை வெறும் சூன்யம். உங்கள் கண்ணை கட்டிவிட்டான் அப்படின்னுங்கிற வரைக்கும் இன்றைய தினம் அடுத்த